வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். டூம்ஸ்டே ஏர்பிளேன், பொதுவாக நம்ம நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்க்குற வழக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு உலக அழிவு, இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2012 அப்படின்னு ஒரு படம் வந்து 2012 தமிழில் கூட ருத்ரம் அப்படின்னு டப் பண்ணி வந்தது. இது போன்ற படங்களில் ஒரு பெரிய நியூக்ளியர் வார்லேயோ இல்லை ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு கெலாமிட்டிலேயோ நேச்சுரல் இயற்கை பேரிடர்லேயோ ஒரு கூட்டம் மட்டும் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பிளேனில் தப்பிச்சு உலகினுடைய மற்றொரு பகுதிக்கு இல்லை ஒரு நியூ நார்மல் ஒரு நியூ வேர்ல்டுக்கு போய் தப்பிச்சு போய் ஒரு புது சமுதாயத்தை உருவாக்குற மாதிரி நிறைய கதைகள், நோவாவினுடைய கதைகள் ஆரம்பித்து நிறைய ஹாலிவுட் திரைப்படங்களில் இது மாதிரியான கதை அம்சத்தை ஸ்க்ரீன் பிளேவை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இது ரியாலிட்டி தான் சொன்னவங்களால் நம்ப முடியுமா? என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, டூம்ஸ்டே ஏர்பிளேன் அப்படிங்கிறது அமெரிக்க மற்றும் ரஷ்ய அரசாங்கத்தினுடைய வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ, ஒரு சின்ன வீடியோ அவ்வளோதான். ஸோ முதல்ல டூம்ஸ்டேனா என்ன? உலக அழிவிற்கான அந்த கடைசி நாள், தட்ஸ் கால் டூம்ஸ்டே. ஸோ அந்த கடைசி நாள் அப்படிங்கிறது ஒரு நியூக்ளியர் வார் நாளாக அழியலாம், இல்லை வானத்திலேருந்து ஏதாவது ஒரு எரி நட்சத்திர கல் பட்டு நம்ம பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே ஒரேடியாக மாண்டு போகலாம், இல்லை பூமிக்குள்ளேருந்து. எல்லாமே நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, ஹைப்போதெட்டிக்கலாக நான் சொல்கிறேன் எது இதெல்லாம் வாய்ப்புகள் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அரசாங்கத்தினுடைய, இல்லை இன்னும் சரியாக சொல்லணும்னா பூமி எர்த்தினுடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆஃபீஸஸுமோ பில்டிங்கோ அரசாங்க கட்டிடங்களோ இயங்காத பட்சத்தில் இந்த ஃப்ளைட்ஸ்லேருந்து, இந்த டூம்ஸ்டே ஏர்பிளேன்ஸ்லேருந்து, இன்னும் சரியாக டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா NAOC அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் ஏர்போன் ஆப்ரேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வானத்திலேருந்தே இங்கே ஒரு நாடு இருக்குது, குறிப்பிட்ட நாடு, இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்கா இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த அமெரிக்கா இன்னொரு நாடு மேலே ஒரு நியூக்ளியர் பாம்பை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுப்போம். ஏற்கனவே போட்ட நாடு தான், ஆட்டம் பாம்பெல்லாம் போட்ட நாடு தான், பட் இப்படி ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி வரும்போது ஏர், அதாவது ஸ்கையிலேயே வானத்திலே வந்து ஒரு வார்ஃபேரை நடத்துறதுக்கான வல்லமை கொண்ட ஒரு கமாண்ட் கொண்ட ஒரு அதி ஆபத்தான ஒரு டூம்ஸ்டே ஏர்பிளேனை அமெரிக்கா தயாரித்து வச்சுருக்கு. அமெரிக்கானோடனே ஆப்போசிட்டில் யார்? யூஸ்வலாகவே ரஷ்யா தான். 1930s 1940s, அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவுக்கு ஆப்போனண்ட் அப்படின்னா அது யூஎஸ்எஸ்ஆர் தான். இன்றைக்கி வந்து அந்த ரஷ்யாங்கிற ஒரு பேரில் இருக்குது. ஸோ இந்த யூஎஸ்எஸ்ஆரும் அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக டூம்ஸ்டே ஏர்பிளேனை தயாரித்து வச்சுருக்கு அப்படின்னும். இது எல்லாமே இல்லீகலாக, அன்அஃபிஷியலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்குது. ஸோ இதனுடைய வேரியன்ஸ், இதனுடைய பெயர்கள், இப்போ அமெரிக்காவுடைய டூம்ஸ்டே ஏர்பிளேனில் வந்து போயிங் விமானங்கள் இருக்குது. போயிங் எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா பேசஞ்சர் ஏர்க்ராஃப்டே போயிங் இருக்குது. போயிங் 4 சீரீஸ் இருக்குது, போயிங் 6F, இது போன்ற வேரியன்ஸ் வந்து அமெரிக்கானுடைய டூம்ஸ்டே ஏர்பிளேனுடைய லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த விமானங்களுடைய வல்லமை என்ன, இதனுடைய பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கையிலேருந்தே வானத்திலேருந்தே இங்கே பூமியில் நியூக் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸ், அதுக்கான மாடியூல்ஸ், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய தகுதி அதுக்கு இருக்குது, அதுக்கான பொட்டென்ஷியல் அதுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சைபர் அட்டாக்ஸ், சாஃப்ட்வேர் ரிலேட்டடான அட்டாக்ஸ் கூட இது அதுலேருந்து கூட தப்பிக்கிறதுக்குடைய வல்லமை இதுக்கு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இல்லிஷன் அப்படிங்கிற ஒரு மாடலில், ஒரு பேரில் இந்த டூம்ஸ்டே ஏர்பிளேன் இருக்குது. இதில் 3 வேரியன்ஸ் இருக்குது, இல்லிஷன் 6, 7 and 8 அப்படின்னு சொல்லி 3 வேரியன்ஸ் இருக்குது. இந்த 3 வேரியன்ஸும் இன்றைக்கும், அதாவது 2022 வரைக்கும், முதல்ல இந்த கான்செப்ட் பிரபலமானது 1970s அன்னைக்கு டெவலப் பண்ண, அன்னைக்கு ஒரு R&D லெவலில் இருந்த இந்த விஷயங்கள் இன்றைக்கி மெட்டீரியலைஸ் ஆகி இன்றைக்கி இது வந்து டூம்ஸ்டே ஏர்பிளேன்ஸாக இன்றைக்கும் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ஸில் வேலை செஞ்ச, இந்த டூம்ஸ்டே ஏர்பிளேன்ஸில் வேலை செஞ்ச பல ரிட்டையர்டு அஃபீஷியல்ஸ் அவங்க அனானிமஸாக அவங்க பெயர் குறிப்பிடாமல் இதை பற்றின தகவல்களை கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் எங்கும், இணையம் எங்கும் இதை நீங்கள் கொட்டி கிடக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ டூம்ஸ்டே ஏர்பிளேன் கூகுள் பண்ணிங்கனாலே இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இப்படி ஒரு விஷயமே வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு நியூக்ளியர் வார் அப்படிங்கிறது ஒரு மேப்பில் பார்க்குற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பார்டரை, ஒரு குறிப்பிட்ட ஒரு கோடு போட்டு இதுக்கப்புறம் இந்த நியூக்ளியர் எஃபெக்ட்ஸ் போகக்கூடாது அப்படிங்கலாம் நம்ம சொல்லிட முடியாது. கண்டிப்பாக அது பூமி அப்படிங்கிற அந்த ஃபிசிக்கல் என்டைட்டிக்கு, அந்த ஜியோகிராஃபிக்கல் அந்த உருண்டைக்கு அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ டூம்ஸ்டே ஏர்பிளேன் அப்படிங்கிறது இதை விட அடுத்த ஸ்டெப்பு. வானத்திலேருந்து இப்போ ஒரு எதிரி நாடு என்னுடைய நாட்டை அழிச்சிருது,
அந்த நாட்டில் முக்கியமான ஒரு தலைவர் இருக்கார், ஒரு பிரசிடெண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரசிடெண்ட் மற்றும் அந்த அவங்க அஃபீஷியல்ஸை மட்டும் காப்பாற்றிக்கிட்டு அவங்க ஒரு ஆஃபீஸ் அமைச்சிக்கிட்டு அங்கேருந்தே மற்ற நாடுகள் மேலே போர் தொடுக்கிறதுக்கான ஒரு தற்காப்பு யுக்தியாக இது பேசினா கூட இப்படி ஒரு விஷயம் தேவையா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இது ஒரு மிஸ்ட்ரியாகவும் இருந்தது. இப்படி ஒரு விஷயம் நம்ம படங்களில் நிறைய பார்த்துருப்போம். நான் சொன்ன அந்த 2012 படத்தில் கூட எல்லாருமே பார்த்துருப்போம். இப்படி ஒரு ஏர்பிளைனில் தான் வந்து அவங்க தப்பிச்சு வேறு ஒரு இடத்துல சர்ஃபேஸ் பண்ணுறதா காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அது ஒரு கற்பனை, அது வந்து ஒரு பிப்ளிக்கல் ஸ்டோரியிலேருந்து வந்த ஒரு கற்பனை. மாயன் கேலண்டர்னுடைய அந்த எண்டை வச்சுலாம் அதில் முடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் ரியாலிட்டியில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்த டூம்ஸ்டே ஏர்பிளைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செயலாக்கத்துக்கு கொண்டு வந்து தயார் நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப ஆபத்தாகவும் இருக்குன்னு தான் என்னுடைய கருத்து. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கொடுங்க. நன்றி. இன்னொரு சிந்தனையை தூண்டும் புது அதிகம் பேரால் பேசப்படாத புது காணொலியில் சந்திப்போம்.